பெண் குழந்தை பிறந்ததும் முகம் சுளிக்கும் சமுதாயத்தில் உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டதும் மிகுந்த சந்தோஷத்தில் என் சாம்ராஜ்யத்துக்கு இளவரசி வந்துவிட்டாள் என்று சொல்லி என்னை தூக்கி கொஞ்சியவர் என் அப்பா. தனக்கு பெண் குழந்தை பிறந்ததாக எல்லோரிடமும் இனிப்பு வழங்கி பெருமைப்பட்டார் என் அப்பா. இந்த நிகழ்ச்சியை என் அம்மா சொல்லி கேள்விப்பட்டிருக்கின்றேன். அவரின் அம்மா எனக்கே பிறந்ததாக ஊர் முழுவதும் சொல்வார். எத்தனை நாள் தவமோ அவரை என் அப்பாவாக பெறுவதற்கு. 5 வயது வரை என்னை தோல் மீதும் மார் மீதும் போட்டு வளர்த்த என் தந்தை நான் அழுவேன் என்று தூங்காமல் இருந்த இரவுகள் பல. யானை சவாரி முதல் நான் தூங்கும் நேரம் வரை அவர் நிழலே எனக்கு நிதர்சனம். 6 வயது ஆனதும் பள்ளி சேர்கையில் நான் பள்ளிக்கு செல்ல மாட்டேன் என்று என் தந்தை கைகளை இறுக்க பிடித்து நான் அழுததை இன்றும் என்னிடம் வேடிக்கையாக சொல்லி சிரிப்பார் என் அப்பா. புதிது புதிதாய் பூர்த்த பட்டாம்பூச்சி கூட்டத்தில் நான் ஒரு பறவை போல் பள்ளி சென்று வீடு திரும்புகையில் அவரின் புல்லட் சத்தத்துடன் என் அந்த நாள் நான் பள்ளி கதையை கூறுகையில் தினமும் ஆச்சரியத்துடன் கேட்டார் என் அப்பா. நாட்களும் கடந்தன. நான் அவரது உயரத்தையும் எட்டிவிட்டேன். உடலில் மாற்றங்கள் அம்மாவிடம் கேட்டால் பருவத்தை எட்டிவிட்டாய் என்று கூறினார். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அப்பா வேலையை முடித்துவிட்டு வீடு வந்ததும் இருவரும் விளையாட சென்று விடுவோம். என் வீட்டில் நான் இதுவரை அழுததாக ஞாபகமே இல்லை. அம்மா என்னை கண்டிக்கும் போதெல்லாம் ஒரு கனத்த குரலுடன் என் பிள்ளை ஏதும் சொல்லாதே என்று கூறுவார். பெரிய பெண்ணை போல சேலை கட்டச் சொல்லி அம்மாவிடம் வற்புறுத்தி கட்டிக்கொண்டு அப்பாவிடம் சென்றபோது முதலாக நான் வெக்கப்பட்டதாக அம்மாவிடம் கிண்டல் செய்வார். இப்படியே இருந்த என் நாட்கள் மாறும் என்று என் கனவிலும் நான் நினைத்து கூட பார்த்ததில்லை. பள்ளி முடிந்து வீடு திரும்பும் போது திடீரென்று வயிறு வலி ஏற்பட்டது. வீட்டுக்கு சென்றதும் என் பிள்ளை பருவம் அடைந்து விட்டார் என்று அம்மா சொந்தங்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்பாவும் மகிழ்ச்சி அடைந்தார். அன்றிலிருந்து உடலில் மாற்றங்கள். இதுவரை பெருமளவு நேரத்தை அம்மாவிடம் செலவழிக்காத நான் அம்மாவிடமே சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள எண்ணினேன். வேறு ஆண்களின் பார்வைகளுக்கு அர்த்தம் புரிந்தது. எனக்குள் நடக்கும் மாற்றத்தை புரிந்து கொண்டேன். எப்பொழுதும் அப்பாவின் மார்பில் உறங்கும் எனக்கு இனி இடமில்லாமல் போனது. அம்மாவின் அடத்தல்கள் அதிகரித்தது. எப்பொழுதும் எனக்கு நிழலாய் இருந்த என் அப்பாவிற்கு அறையில் இனி இடமில்லை. மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.